அன்பரை வணக்கம். நான் வந்து சப்ஸ் அவர் நினைவு பார்த்தீங்களா, அவர் கரண்ட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த காட்சியை நீங்க பார்த்து பார்த்துருக்கீங்க. ஒரு அடுப்பையும் வெரைட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல தான் கல்யாண வீட்டு நார்த்தியா ஊறுகாய் எப்படி பண்ற அப்படிங்கிற ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 10 கிலோ நார்த்தியை போட்டு அதுக்கு ஒரு அடுப்பு பத்து வச்சு ஒரு உருளி வச்சுக்கிறேன். உருளி சொல்றாங்க பாத்தீங்கன்னா 2 லிட்டர் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இதை சேர்த்துக்கிறேன். ஊறுகாய் அதுவும் நார்த்தியோட நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நல்லா சூடாகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிராமில் கடுகு நான் தலை போடுறேன். அப்படியே கடுகு அப்படி பிடிச்சது பாருங்க. அந்த டைமில் அதே அளவுக்கு ஒரு 100-150 கிராமில் பத்தல் மிளகு, முழு பத்தல் மிளகு தாளி போடுவேன். கடுகு பத்தல் மிளகும் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இந்த டைமில் கதச்சி வச்ச பூண்டு ஒரு 1/4 கிலோ போட்டுக்கிறேன். போட்டு ஒரு வாட்டி அப்படி வதக்கி விட்டுட்டு அப்படி வதக்கி விட்டேன். பார்த்தீங்கன்னா 10 கிலோ நார்த்தியாக சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறேன். அதிலே வந்து 1/2 கிலோ பச்சை மிளகு, 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்து இதில் இருந்து வதக்குறது போட்டேன். இப்போ இது தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன். 10 1/4 கிலோ அளவில் போட்டு அப்புறமா பார்த்து போட்டு வேண்டிய தேவை இருந்தால் அப்படியே கொஞ்சமாக ஒரு 150 கிராம் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ 100 கிராம் அளவில் கட்டி காயம் எடுத்துக்கிறேன். இது எழுதி கூட்டு பெருங்காயம், இந்த காயம் வந்து சேர்த்து அடுவதை சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 50% குக்காய் வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ புளியை நல்லா ஊற வச்சு அந்த புளி தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை சேர்த்து அப்படி நான் வந்து வேக விட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியோட சேர்ந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே குக் ஆகிறது வரை இதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இதை வந்து வேக விடுறேன். ஏன்னா சப்போஸ் இது வந்து ரொம்ப கட்டியாகிட்டால் வந்து தண்ணி தண்ணி வேணுன்னா ரொம்ப கட்டியாகிறது, இந்த காய் வந்து ரொம்ப சாப்பிட்டா வந்து வேகணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து சேர்க்கப்படும். புளி தண்ணியோட சேர்த்து நல்லா வந்து வந்து பாருங்க, ரொம்ப சாப்பிட்டாரு. நான் இந்த இருக்கிறது தெரியல அந்த அளவுக்கு சாப்பிட்டாயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 25 கிராம் அளவில் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்படியே வந்து ஒரு 100 கிராம் அளவில் ஜீரக பொடியும் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறேன். வத்தல் பொடி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்து பாருங்க. மிக்ஸ் ஆகி வந்ததுனால அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா திக்னஸ் ஆகிட்டு இந்த டைமில் இதை கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டு யூஸ் பண்ணிடுவேன். யூஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட் இதை நல்லா கொதிக்கிறது அரவ் பண்ணி அப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ கொதிச்சு கல்யாண வீட்டு தீ கிடையாது பாருங்க, பக்கம் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டோம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களை ரெடி பண்ணி தரோம். ஃபுல் ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். உங்களை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய். தேங்க்யூ.